ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டியோலி சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பரான அப்டேட்டோட இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சன் டிவியில் நிறைய சீரியல் வந்து ஹிட்டாக தான் ஆகும். அதுலேயும் வந்து மெட்டிஒலி சீசன் 1 ரொம்ப சூப்பராக போச்சு. எல்லாருமே விரும்பி பார்த்த ஒரு சீரியல், ரொம்பவே ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அதனால எல்லாருக்குமே அந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் வந்து எதுக்காக வெயிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சீரியலில் ஒரு சீசன் 2 வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருக்காங்க. இதை தொடர்ந்து மெட்டிஒலி சீசன் 2 வரப்போகுது கூடிய சீக்கிரத்திலே நம்ம சன் டிவியில். நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு தகவல் வந்த மாதிரி அதில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. திருமுருகன் வந்து அந்த சீசன் 1 ரொம்ப சூப்பராக கொண்டு போனார். ஸோ சீசன் 2 அதை விட ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது, ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் இந்த சீசன் 2 நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா இந்த சீரியலில் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோ ரோலில் வந்து டேரக்டர் கோபி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நடிப்பார் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா இதில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலிமா ராணி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து மெட்டிஒலி 1லேயுமே இவங்க நடித்தவங்க, ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த சீசன் 2 வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறமா சாந்தி வில்லியம், இவங்க பற்றி தெரியும். இவங்க வந்து இதில் கொஞ்சம் வில்லி ரோலில் பண்ணியிருப்பாங்க சீசன் 1, அதாவது மெட்டிஒலி 1 பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ சீசன் 2லேயுமே இவங்க நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியில் வந்திருக்கு. அதுக்கப்புறமா கல்யாண வீடு சீரியல் ஆக்டர் வந்து ஆக்ட்ரஸ் வந்து ஜெயந்தி, இவங்க வந்து மெட்டிஒலியில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இவங்களை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க, ஏன்னா கல்யாண வீடு சீரியலில் இவங்க ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா மௌலி, நம்ம எல்லாருக்குமே மௌலி சாரை பிடிக்கும். கல்யாண வீட்டில் இப்போ இவர் வந்து அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து மெட்டிஒலியில் இப்போ நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவுக்கரசி, இவங்க வந்து ஆக்ட் பண்ணாத சீரியலே இல்லை, அவ்வளோ சீரியல்ஸ் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்டாக இவங்க ஆக்ட் பண்ணுற எல்லாமே ஒரு வில்லி ரோலாக தான் இருக்கும். ஆனால் இந்த சீசன் 2 இவங்க எந்த மாதிரி கேரக்டர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே இவங்க வந்து அன்பேவா, அதுக்கப்புறமா பூவே உனக்காக, அதுக்கப்புறமா ரோஜா சீரியல், இதுலலாம் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறமா இவங்க மெட்டிஒலியில் கூட நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. இவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா நடிக்க போகிறாங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மெட்டிஒலி 2 யாரெல்லாம் ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள் மொபைலில் தெரிய வரும். Be positive, take care, stay home, stay safe, and thanks for watching.